நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் வந்து சூப்பர் ஹிட் படமாக மாறியிருக்கு. அந்த வரிசையில் 2012 வந்த ஒரு முக்கியமான படம் தான் துப்பாக்கி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவங்க ஏஆர் முருகதாஸ். இந்த படத்தில் தளபதி விஜய் தான் மெயின் ரோல் பண்ணியிருந்தாங்க, காஜல் அகர்வால் ஃபீமேல் லீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் ஆன இந்த படம் 100 கோடி வரைக்கும் உலகம் முழுக்க வசூலிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹிட் படமாகவே இது மாறியும் இருந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் தான் சூர்யாவோட மாற்றான் படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ சூர்யா ஃபேன் ஒருத்தர் ஏஆர் முருகதாசை டாக் பண்ற மாதிரி இந்த படத்தை கலாய்ச்சும் இருக்காரு. சோ கண்டிப்பா சூர்யா படம் தான் சூப்பர் ஹிட் படமா இருக்கும், விஜய் படம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும், மத்தவங்க எல்லாரும் சூர்யா கிட்ட இருந்து ஒதுங்கியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்போ ஏஆர் முருகதாஸ் பாப்பா தள்ளி போய் விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டும் போட்டிருக்காரு. இவரு சொன்ன மாதிரியே அந்த இயர்ல மாற்றான் படத்தை விட நம்ம தளபதி விஜய் நடிச்ச துப்பாக்கி படம் தான் சூப்பர் ஹிட் படமா இருந்திருக்கு. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் விஜயோட படங்கள் எல்லாமே 100 கோடிக்கு மேலதான் வசூலிக்கப்பட்டிருக்கு. 100 கோடி கீழே எந்த படமும் வசூலிக்காம தான் இருந்திருக்கு. சோ சூர்யாவோட சக்சஸ் பார்த்த விட விஜயோட சக்சஸ் பார்த்து ரொம்பவே பெருசா இருக்குன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே உடனே வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சினிக்ளஸ்டர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.